அந்த வகையில் அடுத்த கட்டமாக பல்கலைக்கழக நிர்வாகத்தால் தூபி கட்டுவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் மாணவர்களாகிய நாங்களும் சேர்ந்து ஆரம்பகட்ட வேலைகளை தொடங்கிவிட்டோம். அந்த வகையில் அடுத்ததாக நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளில் தான் மாணவ ஒன்றியம் தொடங்கியுள்ளது. அந்த வகையில் மாணவ ஒன்றியம் இது ஒரு சட்டபூர்வமாக நடைபெறும் விடயம் என்பதால் நாங்கள் மாணவனுடைய கணக்கிலேயே அனைவருடைய நிதியினையும் வைத்திடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் இந்த தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் ஒரு கணக்குகளுக்கு வைக்கும்போதோ இல்லாட்டி அதற்கு மாணவர் ஒன்றியம் எந்த வகையிலும் எதிர்காலத்தில் பொறுப்பு கூற முடியாது. ஏனெனில் இதை வைத்துக்கொண்டு பல பேர் பல இடங்களில் நிதி சேகரிப்புகளில் ஈடுபடவில்லை. ஆனால் நாங்கள் கூறுவது இது ஒரு சட்டபூர்வமாக நடைபெறும் ஒரு விடயம் என்பதால் நாங்கள் சட்டபூர்வ கணக்குக்கே உங்களுடைய அன்பளிப்புகளை வைப்பிலிடுமாறு மாணவ ஒன்றியம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்காலத்தில் இதற்கான அடுத்த கட்ட வேலைகள் அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பம் ஆகியதும் அதன் நிறைவுக்கு பிறகு நாங்கள் மாணவர்கள் அனைவரும் இதன் பின்னரான ஒரு அறிக்கையினை நாங்கள் ஊடகத்திற்கு தெரிவிப்போம் என கூறிக்கொண்டு நிறைவேறுகிறோம். நன்றி. பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புள்ளிவாக்கம் நினைவுத்துறை அமைப்பதற்கான நிதி கோரல். பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து 8/1/2021 வெள்ளிக்கிழமை இடஒதுக்கீடு தகர்க்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவுத்துறையானது பல்கலைக்கழக மாணவர்களின் உணவு தயாரிப்பு போராட்டம் மூலமாகவும் மாணவர்களின் போராட்டத்தின் மூலமாகவும் உலகத் தமிழர்களின் ஆதரவினாலும் மற்றும் ஏனைய மக்களின் ஆதரவுடனும் மீள கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்று கட்டுமான பணிகள் ஆரம்பிப்பதற்கு காரணமாக அமைந்த அனைவருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறித்த தூவி மீள நிர்மாணமானது சமூக மேம்படுத்தப்பட்டு உள்ளமையை கருத்தில் கொண்டு ஆதரவு வழங்கும் அனைவரினதும் நிதி பங்களிப்புடன் அமைக்க எண்ணியுள்ளோம். இதற்கான நிதியானது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய கணக்கிலக்கம் 1620100000661 என்ற கணக்கிலக்கத்திற்கு மக்கள் வங்கி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினூடாக செலுத்த முடியும். மாணவர் ஒன்றியத்தின் தலைமையில் கட்டுமான பணிகள் இடம்பெறும் என்பதை அறியத் தருவதுடன் குறித்த தூவி அமைப்பதற்கு அனைவரது ஆதரவையும் பண்ணி நிற்கின்றோம். மேலும் 13/1/2021 திகதியிடப்பட்ட மாணவ ஒன்றியத்தின் நிதி சேகரிப்பு அறிக்கையானது முதற்கட்ட அறிவுறுத்தல் அறிக்கையாகும் என்பதை மாணவ ஒன்றியம் அறியத் தருகிறது. அது மட்டுமல்லாது இதுவரை காலமும் 19/1/2021 வரை மாணவர் ஒன்றியத்தினால் நிதி சேகரிப்பு இடம்பெறவில்லை என மாணவர் ஒன்றியம் அறியத் தருகிறது. எந்த ஒரு நிதியும் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய கணக்கிற்கு மாத்திரமே கொண்டுவரப்பட்டு தூவி அமைக்கப்படும் ஏனைய எந்த ஒரு நிதி கையாளுகைக்கும் மாணவ ஒன்றியம் ஒருபோதும் பொறுப்பு கூற முடியாது என்பதை அறியத் தருகின்றோம். நன்றி.